அதிமுகவிலிருந்து திருமிகு சரஸ்வதி வந்திருக்காங்க. அரசாங்கத்தினுடைய பணிகள் என்னவாக நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லி முடியும். அதாவது இப்படி ஒரு மழையை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் பெய்த மழை. என்னுடைய வீடே இந்த அசோக் பில்லர் கிட்ட தான் இருக்குது. நானே என்னோடய வீடு கீழ் வீடு தான் பாதிக்கப்பட்டேன். நான் அரசியலாக பேசலை. எத்தனையோ ஸ்டேட்டில் நம்ம மழை பெஞ்சு பார்த்துருக்கோம். சமீபத்தில் ஒடிசாவில் கூட மழை பெய்யும் போது மிகப்பெரிய 1000கணக்கான மக்கள் இறந்து போன அவலம் சாதாரண மழைக்கே. ஆனால் இந்த மழையில், மிகப்பெரிய யாருமே எதிர்பார்க்காத இந்த மழையிலும் கூட, இன்றைக்கு தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கையால் இந்த 5 நாட்களிலேயே ஒரு இயல்பு வாழ்க்கை திரும்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அரசாங்கம் தன்னுடைய பணிகளை செய்திருக்கு. அரசு அதிகாரிகளாகட்டும், அமைச்சர் பெருமக்களாகட்டும், இல்லை அதே போல் தொண்டு நிறுவனங்களாகட்டும், இந்த மழையினால் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்க்குறேன். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்து, அது இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இந்து மக்கள்னு பாராமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சதை பார்க்கும்போது மனித நேயத்தை இந்த மழை உருவாக்கியிருக்குன்னு கூட சொல்லலாம். தமிழக அரசு மிக துரிதமாக நடவடிக்கை இன்றைக்கி எடுத்துக்கொண்டு வருகிறது.